டெல்லி ஏர்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. எவ்வளோ பெருசுங்க. ஃபைனலி ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டுக்கு உள்ளே வந்தாச்சு. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் வந்து இப்போது ஓகே அப்படின்ற ஒரு ரோக்கு போகணும். ஸோ அங்கே தான் நான் ஏற போகிற ஃப்ளைட்டோட கம்பெனி இருக்குது. போய் பார்ப்போம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். லைனில் ரொம்ப நேரமாக நிற்க வைக்கிறாங்க. ஸோ நின்றுட்டுருக்கேன். இதுக்கப்புறம்தான் எல்லா ப்ராசஸும் நடக்கும். ஸோ அடுத்தது நான் தான் போகணும். வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபைனலி வந்து செக்இன் இமிக்ரேஷன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு, ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா இதுதான் செக்இன் பண்ணாங்க. ஷூ வந்து எனக்கு கரெக்டாக சொல்லலை. ஸோ லேப்டாப்பு எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் எடுத்து வச்சுட்டு அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா சூப்பர் மால். உள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது. ஐயோ, ட்ரிங்க்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்கப்பா. அப்பா வேறு லெவலில் இருக்குது. இதோ அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம். ஒரு பெரிய சூப்பர் மாலில் இருக்க எல்லாமே, ஷாப்பிங் மாலில் இருக்க எல்லாமே இங்கேயும் இருக்குது. ஸோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பயங்கரமாக இருக்குது. ஸ்நாக்ஸு, அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ஷாப்லாம் இருக்குது. ஜுவல்லரி, வாவ். ஆனால் டெல்லி ஏர்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெருசுங்க. இப்போது நான் வந்து கேட் நம்பர் 1 போய் ஆகணும். ஒன் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸோ எனக்கு வந்து ஏர் ஹஸ்டானா இங்கே இருக்கு. ஸோ 1 வந்து செக்இன் பண்ணோம். ஐ மீன் அங்கே போகணும் அந்த கேட்டுக்கு. கிட்டத்தட்ட உள்ளேயே ஒரு 2 கிலோமீட்டர் நடந்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் அந்த கேட்டு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. கேட் நம்பர் 1 to 14. இது ஏர் பில்லோ அந்த கழுத்துக்கு வைப்பாங்களே, ஸோ அதெல்லாம் இங்கே இருக்குது. வேணால் வாங்கிக்கலாம். பேகு எல்லாமே இருக்குது. எது வேணுமோ நீங்கள் எது வந்து மறந்துட்டு வந்துட்டீங்களோ எல்லாமே வாங்கிக்கலாம். ஒரு ஒரு இடத்துலையும் ப்ராப்பராக நம்ம எங்கே போகணும், ஸோ எந்த கேட் போகணும், உங்களுக்கு வந்து கேட் நம்பர் என்ன அப்படின்றதில் தெளிவாக வந்து போட்டிருப்பாங்க. நம்ம போகிற ஃப்ளைட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிவியில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ அழகாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எந்த கன்ஃபியூஷனும் ஆகாது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ பெருசாக இந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஹே கைஸ், குட் மார்னிங். நான் கௌதம். வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து உஸ்பெகிஸ்தான் கண்ட்ரிக்கு வந்து நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து எனக்கு ஃப்ளைட்டு இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 3.5 hours ஆகும். ஸோ அங்கேருந்து அகைன் கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது. அங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃப்ளைட் ஏறி போகணும். டோட்டலி 2 ஃப்ளைட்டு. ஸோ எனக்கு வந்து 2 boarding pass வந்து கொடுத்தாங்க. எனக்கு வந்து 2 boarding pass கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து 2 ஃப்ளைட்டு. ஒரு கண்ட்ரி போகிறதுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் வந்து இன்னொரு கண்ட்ரி போய் மாற்றி போகணும். ஸோ இன்னொரு பிளேஸ் போய் மாற்றி போகணும். அதுக்காக 2 boarding pass கொடுத்துருக்காங்க. வேறு சீட்டு, என்னோடய நேம் போட்டிருக்காங்க. அப்புறம் QR கோடு இருக்கும். அப்புறம் என்னோடய PNR நம்பர் இருக்கும். அப்புறம் என்ன டேட்டில் போகிறாங்கன்னு அந்த டேட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்புறம் ஃப்ளைட்டோட இன்ஃபர்மேஷனு, செக்யூரிட்டி கோடு, அது இது நிறையா இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸா இல்லை எக்கனாமிக் கிளாஸா அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். பேக் சைடில் பார்த்தோன்னா அந்த
ஃப்ளைட் கம்பெனியோட லோகோ அந்த விஷயம்லாம் இருக்கும். ஸோ இப்படி தான் போர்டிங் பாஸ் இருக்கும். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், உங்களுக்கும் சொல்லணும்னு நினச்சேன். அதான் எனக்கு செக்இன் ப்ராசஸ்ஸு அப்புறம் இமிக்ரேஷன்லாம் 1 hour முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்து கேட் நம்பர் கிட்டே உட்காந்துருக்கேங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஃப்ளைட்டுக்கு 2 hours கிட்டே இருக்குது. சும்மா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். உள்ளே கார்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ தான் முத நான் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறேன். நான் போனால் வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லலாம் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து இப்போது நிறைவேற போகுது, என்னோடய ட்ரீம் நிறைவேற போகுது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஃப்ளைட் மேலே போகணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ட்ரீம் நிறைவேற போகுது. ஏர்போர்ட்டுக்குள்ளே இப்போ தான் வரேன். ஏர்போர்ட்டுக்கு உள்ளேருந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். நிறையா ஃப்ளைட் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமே இவ்வளோ கிட்டக்க இருந்து பார்க்குறேன். பயங்கரமாக இருக்குது, செம ஃபீலிங்காக இருக்குது. இன்னொரு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிட்ருக்கு. ஓரளவுக்கு பீப்புள்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஒருத்தர் அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த ஃப்ளைட்டில் கூட்டமே இருக்காதுன்னு தோணுது. சீட்லாம் எம்டியாக இருக்கும்னு தோணுது. எனக்கு ஏர்போர்ட்டு இந்த செக்இன்லாம் பார்த்தாவே அயன் படம் தாங்க ஞாபகம் வருது. ஸோ அயன் படத்தில் ஒரு ஒரு பொருளையும் எப்படி அழகாக கடத்து வரல சூர்யா, அதுதான் ஞாபகம் வருது. ஸோ ஃபைனலி ஃப்ளைட்டுக்கு ஏற வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ இங்கே தான் என்னோடய ஃப்ளைட் நிற்குது. அப்படியே கீழே இறங்கி போகணும்.